வாங்க சிங்கம் வந்து அப்பா ஈரலாம் எழுந்து வச்சு அம்மா அம்மா நீ நான் நிற்கிறேம்மா ஐயோ உட்காருங்க நீங்கள் உட்காருங்கம்மா நான் தான் உட்காந்துருந்தேன் தானே வரேன் நான் கேஷுவலா நீங்கள் உட்காருங்க போராடமெல்லாம் வெற்றி வெற்றி வடிவேல் போராடமெல்லாம் தோல்வி திமுக தோற்று போச்சு இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடையாச்சு அஞ்சனா இப்படி மாறி மாறி போனா பாச்சா கோழி இருந்து பத்து கோடி கை மாறி எதுன்னு பேப்பர்ல போட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாம நான் வரமாட்டேன் வணக்கம் இன்றைய இந்த நேர்காணல் பகுதியில நடிகர் திரு சிங்கமுத்து தான் நம்ம சந்திக்கிறோம் பல விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பேசுறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க நான் சிறப்பா இருக்கேன் சார் சரி ஜெயலலிதா அவர்களை போய் நேரடியாக சந்திரிச்சிருப்பீங்களா அந்த பார்த்தேன் அந்த ஞாபகங்கள்லாம் பார்த்து வடிவேல் வந்து திடீர்னு திமுக சேர்ந்தார் ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வடிவேல் திமுக சேர்ந்தவொன்னே ஒரு கிரேட் காமெடியா அந்த நேரம் பாப்புலராக இருந்ததுனால அவர் பேசுகிற இடங்களுக்கு கூட்டங்கள் அதிகமாக சேர்ந்தது நடிகர் எப்படி இருக்கான்னு பார்ப்போமே நேரம் வர்றாரு முத முத அப்படின்ட்டு கலைஞரை வைத்துக்கொண்டே திருவாரூரில் பெரிய மீட்டிங் நடந்துச்சு பெரிய கூட்டம் இதை பார்த்தோன்னா அம்மாட்ட போய் அதிகாரிகள்லாம் வடிவேலுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கு இப்படி விட்டோம் நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருமோ ஒடுவேல வடிவேல் செல்வது உண்மைன்னு உண்மையின் மக்கள் நம்பிட்டா அருள் ரெண்டு பேரும் சொன்னாங்க வாட காமெடியை சொல்கிறத சிரிப்பாங்கய்யா ஆனால் அவங்கள நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு இதுக்கு ஆப்பனண்ட்டாக யார் பேசுவா அப்படி அம்மா சிங்கமத்துக்குறவரை அவர் காமெடி எழுதி கொடுத்துருந்தார் கூடவே நடிப்பார் எஸ்எஸ் சந்திரனுடைய ஊர் சிவங்க அப்படியா நல்லா பேசுவாரா நல்லா பேசுவார் அப்படின்னு ஒரு தடவை ஒரு பிஏ எனக்கு பிஏன்னு தெரியாது வடிவேலு எனக்கு ஜண்டை அப்போ அங்கேருந்து ஒரு போனூர் தான் வணக்கண்ணே சிங்கம் சாரா ஆமாம் நீங்கள் போ போயஸ் கார்டன் வரையும் வரணுமே இவன் தான் ஆள் வச்சு பேசலான்னு நான் நினச்சி ஏன் உங்களுக்கு எப்படி இருக்குது வடிவேல் பக்கத்தில் இருக்கானா உதவாங்க புரிய நீங்கள் வையா அப்போனண்ட்டு போலீஸ் அப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு ஒரு மணி அவரே ஏழு ம் அப்புறம் அம்மாவே ஹலோ நான் பொதுச்சேல ஆஹா வேட்டியெல்லாம் வந்து ஒன்றா நீங்கள் அதிமுக போன ஒரு தாட்டெல்லாம் இருந்தீங்களா போய் சேரணும் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு கவிதை புகழாக இருந்து வரிசலாக வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருக்கு ஓ புகழ் மணக்கம் அம்மாவுக்கு தமிழ் மணக்கும் கவிதைகள் இந்த மாதிரிலாம் அம்மா கடல் தாய நீ நல்லவளா கெட்டவளா அம்மா ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க அதில் எழுதுனதுல ம் நாங்கள் மனிதர்கள் மனிதராய்கள் நாங்கள் துக்கமாக இருக்கிற பொழுது கண்ணீர் சேர்ந்தனால் உப்பு கைக்கிறது காலம் முழுவதும் தண்ணீரெல்லாம் உப்பாக இருக்கிறதே நீ யாரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அம்மா இருபத்தி ரூபா இருப்பிருந்தாங்க அதை வேற முடிஞ்சு போனதை அந்த மாதிரி நிறைய கவிதை புக்குலாம் எழுதுவேன் அப்புறம் வெற்றி நிச்சயம் இதெல்லாம் எழுதுவேன் அப்போ அம்மாவுக்கு இது கேஆர்எஸ் முத்துன்ட்டு இருக்காது தான் அம்மா கேஆர்எஸ் முத்து அந்த ஃபோன் பண்ணோன்னா டப்புனு போயிட்டீங்க போன் வந்தோன்னா ஓடிட்டேன் வெளியே செங்கோட்டை என்ன ஓபிஎஸ் இதெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்காக நான் வர்றேன்னு அப்போ பெருவரலை வெட்டிக்கிட்டான் ஒருத்தன் ஏதோ அம்மாவுக்காக நேத்திக்கிடம் பண்ணேன் வெட்டி கீழே கிடக்க அதை எடுத்து பேப்பரில் சுற்றிக்கிட்டு டிசி ஓடினார் அம்மா டென்ஷனாக இருக்காண்ணே அரை வேற ஓட்டிக்கிட்டேன் அன்னைக்கு பார்க்க வேணா இன்னும் பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்குது தேர்தல் பொறுத்தார் அப்புறம் என்ன வரமாட்டேன் இன்னைக்கு பார்த்தா தானே அப்புறம் உள்ளே போய் கேட்டேன் வர சொல்லுங்க ஏன் அவருக்கு என்ன அவருக்கு இதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டா போனால் அஞ்சு நிமிஷம் டைம் ஆனால் அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் ம் என்ன என்ன பேசுனாங்க கூப்பிட்டாங்க நான் பூங்கத்துக்கு அம்மா வணக்கண்ணே போய் முத முதல் உட்கார போகும்போதே பயமுறுத்திட்டாங்க அந்த ஃபோட்டோ ஆமாம் முத முத போய் உட்காரும் போதே அவனே அம்மாட்ட உச்சாரன் பட்டன்லாம் மாட்டிடுங்க இப்போ கரெக்டாக வச்சு மூஞ்சியை நல்லா தொலைச்சிக்கோங்க ஆ வேட்டியெல்லாம் பார்த்து கரெக்டாக உட்காந்துக்குங்க இப்படி தான் உட்காரணும் ஆமாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் தி அடி விழுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி மறக்கி விட்டாங்க அப்புறம் நான் போய் உள்ளே இருந்தோன்னு ஒரு காப்பி வந்துச்சு சரி குடித்தோம் அப்புறம் கதவை திறந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெளில வெளிலுன்னு ஒரு உருவம் வாங்க சிங்கம் வந்து நான் அப்பா ஈரெல்லாம் நல்லா வச்சு ஆமாம் அம்மா நீ எழுந்திருச்சு என்ன உட்காருங்க எந்த இல்லை நான் நிற்கிறேம்மா இங்கய்யோ உட்காருங்க நீங்கள் உட்காருங்கம்மா நான் தான் உட்காந்துருந்தேன் தானே வரேன் நான் கேர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உட்காருங்க அப்புறம் உட்காந்து பேப்பரை என்ன ஏதுன்னு என்னை பற்றி விசாரித்தாங்க கவிதை புக்கெல்லாம் கொடுத்தேன் பார்த்தாங்க என்னையே ஏன் அவ்வளோ டயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவன் நடுங்குறானா நம்மகிட்ட பேச பேச வந்ததை சரியாக பேசுகிறானா அப்போ மேடையில் விட்டால் கட்சிக்கு கலங்கம் இல்லாமல் பேசிடுவானா இல்லை கட்சிக்கு கேவலை பிடிச்சி அடித்தடி வாங்கிட்டு வந்துடுவானா இதெல்லாம் செக்கிங் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது அம்மா கொஞ்சம் புத்திசாலி இல்லை அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுது எனக்கு நான் தைரியமா சொல்லிட்டேன் அம்மா நான் வந்து பேசுகிறேன் அம்மா நிறைய ரொம்ப ஓவரா தாக்கணுமா வேண்டாமான் பண்ணுதான் நீங்கள் சொல்லணும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது உங்க கஷ்டம் இடத்துக்கு தக்கன பார்த்துங்க பார்த்துக்கிட்டேன் திமுக நிறைய இருப்பாங்க அங்கே பேசி சண்டை வந்துடாம பாத்துக்குங்க அப்படின்னா அவங்க அப்புறம் பூங்குண்டனை போய் பார்க்க சொன்னாங்க என்ன பூங்குண்டன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாரு அப்புறம் வாங்கிட்டு அப்படியே நான் சூட்டி கிளம்ப கிளம்பிட்டேன் அப்புறம் அப்புறம் போராடமெலாம் வெற்றி வெற்றி வலிவேல் போராடமெல்லாம் தோல்வி திமுக தோற்று போச்சு இதில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சு என்ன காக்கா உட்கார பணம்பழம் விழுகணும் பழம்பழம் விழுக போகிற நேரத்தில் காக்கா உட்காந்துச்சு அதான் நான் போ ஜெயிச்சிருக்கோம் நான் போகாட்டிங்க ஆனால் நான் போனேன் ஜெயிச்ச மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு வெற்றி பெற்றதுக்கப்புறம் போய் பார்த்தீங்களா மூணு தடவை தான் போனேன் மொத்தத்துலேயே மூணு தடவை போனேன் ரொம்ப வெளியில் சொ அம்மாட்டே சொன்னேன் நான் அம்மா இவ்வளவு கேஷுவலாக இருக்கே பயந்துட்டியேன் இல்லை வெளியே திட்டு வீணு அறிவாங்க நான் தைரியமா திட்டு செருப்பு அந்த ஊசியாக இருக்கும் யா ஒன்று கண்ணில் குத்திடும் அப்படி பிடிக்கும் இதெல்லாம் வேறு நடக்குதா அதெல்லாம் உங்களையெல்லாம் அடிக்க மாட்டேன் அதெல்லாம் அது உண்டு தான் அது வேறு அப்படின்னுச்சு அதை அதெல்லாம் மறக்க முடியாத நாளுங்க அதெல்லாம் எப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்க அவங்கள கடைசியா இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்த ரெண்டு மாசத்துல ஒரு இருபது பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நானும் போயிருந்தேன் அப்போ ஒரு மாதத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதிமுகவில் பயணிச்சு தான் அதிமுக அதில் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம வந்து எந்த கட்சி பல கட்சிகள் போகலாம் இப்போ நினச்சா நமக்கு ஆஃபர் இருக்கு ஆஃபர் எங்க கட்சியிலேயே நாலு கட்சியிலயே ஆஃபர் இருக்கு ஆனா நாலு பேருமே அதிமுக இருக்கிறதுனால நான் அதிமுகவிலே இருக்கேன் இப்ப நான் போய் சாடுற கட்சி வேற கட்சின்னு சொன்னா நான் போயிருப்பேன் இவங்களாம் அதிமுகங்கிறா நீங்க நானும் அதிமுக நீங்க நானும் அதிமுக நீங்க நானும் அதிமுக அப்பவும் அப்போ நான் இங்கே இருக்கேன் சேரும் காலம் வராதா பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டுமா அப்படின்னு ஒரு நாளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க சரியா பேர் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நம்புறீங்க நம்பிக்கையோட இல்லைன்னா தேர்தலில் கஷ்டம் ம் ஒரு வார்னிங்காக கொடுக்குறீங்க இல்லை பிஜேபி வந்து சேர்றதான் விரும்புறாங்க ஏன்னா அதிகமான எம்பி அவங்களுக்கு வேணும்ல ம் நாலாக பிரிஞ்சு இல்லை நாலு பேரையும் கூப்பிட்டுன்னு சேப்பாங்க ம் வேற கட்சியிலிருந்து அழைப்பு வந்திருக்கா ஏதாவது வேற கட்சியில் வராம இருக்கும் பாஜக நிறைய பேர் போய் அதெல்லாம் நிறைய பேர் என் பையனை கூட வந்து கூப்பிட்டாங்க என்னைய கூப்பிட்டாங்க ம் அன்னைய வாரியெல்லாம் பேச்சாளர் வேணும் நான் சொன்ன இப்படி மாறி மாறி போனால் இருந்து பத்து கோடி கை மாறி எதுன்னு பேப்பரில் போட்டுவாங்க ஒன்றுமே இல்லாமல் நான் வரமாட்டேன் அதெல்லாம் வேண்டாங்க நான் இருக்கிறதிலே இருக்கேன் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு கட்சி மாதிரி போய் பேசி திமுக அப்புறம் கேட்டார் அன்னே போகணும் திமுக வந்து சேரக்கூடாத கட்சி இல்லையா சேரலாம் அவங்க கஷ்டப்பட்டு கட்சியில் தான் வந்துட்டாங்கல்ல என்ன இன்னி நாங்கள் போய் சேர்ந்து திமுக வரப்போதா அது காலம் அப்படிலாம் ஒரு காலம் இருந்தால் எத்தனை வரைக்கும் இருந்தால் போ போனாங்க செந்தில் தான் போனாங்க இளங்களுக்கு என்னமோ இந்த ரெட்டா இலையும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய முகமும் புரட்சி தலைவருடைய முகமும் எங்களுக்கு போறதுக்கு என்ன மனசு ஒப்பாமல் இருக்கு அதனால இங்கே இருக்கும் ம் சசிகலா அவர்களெல்லாம் பார்த்த அனுபவங்கள்லாம் இருக்கா சசிகலா அம்மாவை நான் இப்போ இப்போ பார்க்கறக்கு ஏற்பாடு பண்ணி போன மாதம் ஒருத்தர் கார்த்திக் ஒருத்தர் நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னொருத்தர் கூட திண்டிவன சேகர் கூட சொன்னார் வாங்கினேன் போய் பார்க்கலாம் அம்மாவை அப்படின்ல நான் இன்னும் போகல ஓ அதுக்குரிய டைம் இல்லை ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆளுங்கட்சிகள் வந்துங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஒரே கேள்வி ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சாரம் பண்ணது தான் வந்து பத்து வருஷம் உங்களை ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணது அந்த அந்த காலகட்டங்களில் பிரச்சாரம் பண்ணது தான் இல்லை எந்த கட்சியில இருந்தாலும் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் பேச்சாளர்கள் பேசி தான் ஆகணும் நான் திமுகவில் இருந்தால் அண்ணா திமுகவை கற்பனை பண்ணியாவது திட்டித்தான் ஆகணும் என்ன ஆக அது வந்து ஒரு கட்சிக்கு செய்கிற விசுவாசம் உழைப்பு பேச்சாளர்னு வச்சுருக்காங்க எங்கேயாவது கட்சியினுடைய திமுகவினுடைய செயல்பாடுகளை குறையில எங்கேயா தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த மேடையில் சொல்லி மக்களை நம்ப வைக்க வேண்டியது பேச்சாளர்கள் இப்போ கடமையாக இருக்குது அதனால் அவங்க இப்போ இப்போ சில பேர் கேட்பாங்க ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அவங்க ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கிய வருஷம் போகுது இப்போ தம்பி உதயநிதியோட அமைச்சராக வந்திருக்காரு வந்துன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரே ஒரு வருஷத்தில் பேர் வந்துடும் சினிமா ஒரு படத்துல பேர் வந்துடும் இல்லைன்னா ரெண்டு படத்தில் வரும் இல்லைன்னா மூணாவது நாலாவது படத்தில் விட பெரிய பே பேர் வந்துடும் நல்ல டேலண்ட்டின்னு பேர் வந்துடும் அது மாதிரி ஆட்சியாளர்கள் சிரமமான நேரத்திலே கொரோனா வந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசி மூணு வருஷத்துல கூட நல்ல பேர் எடுப்பாங்க எடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இப்போ வரைக்கும் சரியாக செய்யலைங்கிறது மன மக்கள் வருத்தப்படுறாங்க ஸோ சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே சரியாக செய்யலை சொல்லிட்டாங்க அவசரப்பட்டு அதை செய்யலைன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க செய்யலைன்னு கிடையாது ஒன்றுன்னா செய்வோம் அவசரப்படாதீன்னு அவங்க சொல்கிறாங்க ஆக பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இது வந்து மாநில அரசு மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க மோடி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க மோடி இப்போ சின்ன சின்னதாக இருக்குது இப்போ இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக மாடல் அரசு திராவிட மாடலும் ஒன்று வச்சுருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியாவே திராவிட மாடல் தாங்கிறார் மோடி இந்தியாவே திராவிட மாடல் நான் என்ன குறை வச்சுருக்கேன் என்ன செய்யணும் உலக நாடுகள் பூரா பாராட்டுறேன் மோடியை கிட்ட தான் இந்த இதில் விட ஒரு தலைவராக போட்டாங்க டுவெண்ட்டியில் என்னது ஜி டுவெண்ட்டியில் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஆக இந்தியாவுக்கு மோடி வந்ததுனால கெட்ட பேர் கிடையாது ஆனால் சில பல நடவடிக்கைகளால் ஏழைகள் பாதிக்கப்பட்டார் இந்த மணி மாற்றம் கொஞ்சம் அது இந்த விவசாயிகள் சில சிக்கல் ஒரு போர் இது ஆக சின்ன சின்ன இதுகள்லாம் இருந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவைகள்லாம் கலைந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறது மோடிக்கு இல்லாமல் ஆனால் இந்தியாவை பெரிய வல்லரசு சாக்கணுங்கிறதுலாம் மட்டும் உறுதியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் ஆதரவாக இருக்காரு கார்ப்பரேட் கம்பெனியை தான் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அதனால் அவங்களையும் மூடிட்டோம்னா இந்திய பொருளாதாரம் நொடிச்சுப்போம் ஒரு பத்து பணக்காரன் இருக்கான் ஆளுக்கு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வேலை கொடுக்குறதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபேக்ட்ரியில் வச்சுருக்கேன் அவனுக்கு தகுதி இருக்குது அவங்கள பூரா இவங்க பேச கேட்டுக்கிட்டு இன்கம் டேக்ஸில் வருத்தி கம்பெனியை பூரா இழுத்து லாக் பண்ணிட்டிங்கன்னா பூரா பேருக்கு வேலை கொடுக்க முடியாது கவர்மெண்ட்டால் அந்த நோக்கத்தில் பொருளாதார கன்சல்ட் பண்ணி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொஞ்சம் அதை நல்ல அண்ணன் டெவலப் பண்ணுங்க அப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை ஒதுக்கி அரசியல் திரையுலகிட்டு பல விஷயங்களை பகிர்ந்தீங்க நன்றி நன்றி எத்தனிக் ஹெல்த் தைராய்டு கர்ப்பப்பை கட்டி சினைப்பை நீர் கட்டி கருக்குழாய் அடைப்பு ஹார்மோன் குறைபாடு கருமுட்டை வளர்ச்சியின்மைக்கான பெண்கள் இயற்கை கருத்தரிப்பு மையம்